அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் சமுத்திரகுப்தர் அஸ்வமேத யாகம் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து எடுத்துரைப்பதற்காக நம்மளுடன் இணைந்திருக்கின்றார் எழுத்தாளர் சவரிமுத்து. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. பொதுவாக அந்த சமுத்திரகுப்தர் அப்படிங்கிற அவங்களுக்குன்னு ஒரு வரலாறு பெருமைகள் மற்றெல்லாம் உண்டு. ஆனால் அவங்க அந்த அஸ்வமேத யாகம், அந்த சமுத்திரகுப்தர் செய்த அஸ்வமேத யாகம் குறித்து எடுத்து சொல்லணும். அஸ்வமேத யாகம்னா ஒரு பேரரசர் ஒரு குதிரையை தன்னிச்சையாக முன்னாடி போக விடுவார். அந்த குதிரை போய்கிட்டே இருக்கும், தன்னுடைய கால் போன போக்கில் சென்று கொண்டே இருக்கும். அதன் பின்னாடி மிகப்பெரிய படை பின்னாடி ஊர்ந்து வரும். அது எந்தெந்த நாட்டுக்குள் செல்லுகிறதோ அந்த நாட்டு அரசர்களுக்கு ஓலை அனுப்பப்படும். அந்த ஓலையை கண்டபடி ஒன்று அந்த அரசர் பணிய வேண்டும், இல்லை என்றால் போருக்கு வர வேண்டும், போருக்கு எழுந்து வர வேண்டும். இந்த முறையில் சமுத்திரகுப்தர் என்பவர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தருங்கிறவர் விக்ரமாதித்தன். இது குப்தர் காலம். இந்த குப்தர் காலங்கிறது அதாவது இந்துக்களின் மறுமலர்ச்சி காலம். இந்துக்கள் சைவ வைணவ மதத்திற்கு ஒரு மறுமலர்ச்சி உருவாக்கியது குப்தருக்கு பேரரசு. அதிலும் சமுத்திரகுப்தர் இந்த இந்துக்களின் மறுமலர்ச்சிக்கு மிகவும் பாடுபட்டவர். இந்த சமுத்திரகுப்தர் தென்னாட்டை நோக்கி படையெடுத்து வந்தார். இந்த படையெடுத்து வரும்பொழுது அஸ்வமேதையாக ஒன்று செய்தார். அந்த குதிரையை முன்னாடி தன் போன போக்கில் தெற்கு நோக்கி அனுப்பி வைத்தார். அதன் பின்னாடி தன்னுடைய படையை, பெரும்படையை பின்னாடியே வந்து கொண்டிருந்தது. அதில் எந்தெந்த நாட்டுக்குள் சென்றிருக்கிறதோ அந்த நாட்டு அரசர்களுக்கு ஓலை அனுப்பி என்னோடு போருக்கு எழுந்துவா, இல்லை என்றால் பணிந்து எனக்கு கப்பம் கட்டு என்று கூறப்படும். அந்த மாதிரி முறையில் சொல்லப்பட்டு தென்னாடு நோக்கி வந்து காஞ்சியில் விஷ்ணுகோபன் என்ற கலப்பிரரசனையும், மதுரையில் மாதவமுத்தரசன் என்ற ஒரு மாபெரும் கலப்பிரரசனையும், பாலக்காட்டில் உக்கிரசேனன் என்ற ஒரு கலப்பிரரசனையும், மாந்தரல் அப்படிங்கிற ஊரில் மாந்தரல் மாதவமுத்தரசன், அங்கும் அவன்தான் பேரரசன், அங்கும் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். இவர்களை தோற்கடித்தார், சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார் என்பதை அலகாபாத் கல்வெட்டு தெல்ல தெளிய கூறுகிறது. அலகாபாத் கல்வெட்டு மூலம் இந்த செய்தியை நாம் அறிய முடிகிறது. அந்த காலம் சமுத்திரகுப்தரின் காலம், அஸ்வமேத யாகம் செய்த காலம் கிபி 358. இந்த காலத்தில்தான் அவர் தென்னாடு நோக்கி படையெடுத்து வந்தார். தென்னாடு நோக்கி படையெடுத்து வந்து இங்கு இருக்கும் அரசர்களை வென்று வந்தார் என்பது சொல்லப்படுகிறது. இந்த மாதவமுத்தரசன் காலத்தில்தான் நாலடியார் எழுதப்பட்டது. நாலடியார் எழுதப்பட்டது பெரு, அதாவது கிபி 700 என்று சிலர் சொல்கிறார்கள். என்னுடைய கருத்துப்படி இந்த மாதவமுத்தரசன் கலப்பிரரசனில் 4வது அரசன். அவன் காலத்தில்தான் திருக்குறளை ஒட்டி நாலடியார் சமண முனிவர்களால் எழுதப்பட்டது என்று என்னுடைய யூகம். இது சரியாகவும் இருக்கும், தவறாக கூட இருக்கலாம். இருந்தாலும் நாலடியார் எழுதப்பட்ட காலம் கிபி 300 என்பதை நான் அறிய முடிகிறது. அதாவது இந்த சமுத்திரகுப்தர் அவங்க செய்த அஸ்வமேத யாகம் குறித்து நாம் அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். அந்த வகையில் அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் நல்ல பயனுள்ள கருத்துக்களை வழங்கி வருகிறது. நல்ல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எழுத்தாளர் சவரிமுத்துடன் விஜயகுமார்.